ஹை ஃப்ரெண்ட்ஸ், மக டெய்லர் அண்ட் ஆல்ரவுண்டர். இன்றைக்கி வந்து ஒரு சாரியில் பாவாடை சட்டை தைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சாரி வந்து நல்ல விந்தைய கலர் சாரி, கரும்பச்சை கலரில் முந்தியும் ப்ளவுஸும் இருந்துச்சு. இந்த சாரி வந்து கஸ்டமரே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒரே மாதிரி ரெண்டு சாரி எடுத்து கொடுத்துருந்தாங்க. அவங்க பொண்ணு ரெண்டு பேர்த்துக்குமே பாவாடை சட்டை தச்சு ஷாலும் ஷாலும் ஃபெல்ட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இந்த சாரி கொடுத்துருந்தாங்க. நான் இதில் வந்து ப்ளவுஸை வந்து சட்டையாக தைச்சிருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த முந்தியை வந்து என்ன பண்ணுறதுன்னா, முத முந்தியை வெட்டி அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து பாவாடை ஹைட்டு அதாவது அந்த பொண்ணுக்கு தேவையான உயரம் அகலம் எல்லாமே எடுத்து ஒரு பாவாடை ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு இந்த முந்தி வெட்டி வச்சுருந்தோம் பாருங்களேன், அந்த முந்தியை எடுத்து நல்ல உயரமான முந்தியாகவும் இருந்துச்சு. நல்லா அந்த முந்தியை எடுத்து ரெண்டாக மடித்து போட்டு நடுவில் வெட்டிட்டு தச்சு வச்ச பாவடையில் மேலே பார்டர் மாதிரி நல்லா வச்சு தச்சுட்டேன். தச்ச பிறகு நல்ல கிராண்ட் லுக் இருந்துச்சு. அதே நேரம் அது மேலே வச்சு தச்சனால அந்த பாவடை வந்து கீழே நல்லா வரப்பாக சுருங்காமையும் இருக்கும். கீழே வந்து அந்த பொண்ணு வளர்ந்தாலும் போடுற மாதிரி உள்ளே வந்து டக்கும் பிடிச்சிருந்தேன். லைனிங்கும் நல்லா லைனிங்கும் வச்சு தச்சிருந்தேன். அப்படின்றப்ப அந்த பாவாடை வந்து நல்ல வரப்பாக ஸ்டிஃபாக சூப்பராக இருந்துச்சு. பார்க்கல நேரில் பார்க்கல நல்ல ஒரு கிராண்டான லுக் இருந்துச்சு. நாடா வந்து கோர்க்கிற இடத்துல சாரியோட துணியை தச்சுட்டு கீழே வந்து அந்த க்ரீன் கலர் துணியை வந்து கொஞ்சம் மாதிரி வச்சு கொடுத்துட்டேன். ப்ளவுஸ் துணியை சட்டையாக தச்சுருந்தோம் பாருங்களேன், அதுக்கு வந்து நெக்கில் வந்து ப்ளவுஸுக்கு கொடுக்குற ஒரு அடுக்கடுக்காக கொடுப்போம் பாருங்களேன், அந்த மாதிரி டிசைன் வச்சு ப்ளவுஸுக்கு கழுத்தில் டிசைன் பண்ணிட்டேன். சுற்றி வந்து லேஸை வச்சும் அவுட்லைன் பண்ணிட்டேன். அவுட்லைன் பண்ணிவிட்டு கை வந்து பஃப் கை கொடுத்துட்டேன். அந்த சின்ன பிள்ளைகன்றனால பஃப் வந்து நல்லாவே தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி அழகாக வந்து பஃப் கை கொடுத்துட்டேன். கழுத்துக்கு வந்து லேஸ் வச்சு கொடுத்துட்டோம் பாருங்களேன். கொடுத்த பிறகு க்ரீன் கலர் ப்ளவுஸு பெல்ட்டு அதனால் வெந்தய கலரில் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இந்த டிசைன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ பார்க்குறக்கு மறக்காமல் என்னோடய சேனலில்